மெட்போஸ் ரெகுலேஷன் பணிவான நுட்பங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மீண்டும் திறக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான அனைத்து கட்சி கூட்டம் நேற்று வந்து தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இருக்கக்கூடிய ராஜீவ் ரஞ்சனுடைய மேற்பார்வையில் இன்றும் வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறையுடைய செயலாளருடைய அனுமதி பெற்று நேற்று வந்து அங்கு நடந்துச்சு. தேர்தல் கமிஷன் இதற்கான அனுமதியை கொடுத்துருக்கு. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் கலந்து கொண்டன அப்படின்னு போனால், தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மாநில கட்சி வரிசையில் திமுக கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டாண் மக்கள் கட்சி இதை கலந்துருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இவ்வளோ தான் கலந்துருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து நான்கு மாத காலத்துக்கு திறக்கலாம், அதில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யலாம், அதற்கான மின்சாரத்தை தமிழக அரசே தான் வழங்கும், அவங்க இந்த மின்சாரத்தை தயாரிக்கக்கூடாது, இந்த 4 மாத காலத்திற்கு அதை மேற்பார்வை செய்வதற்கு மாநில மாவட்ட குழு ஒன்று அமைக்கப்படும், அதற்கு என்னென்ன டே டு டே பேஸ் அவங்க செய்கிறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் ஜெனரல் வந்து நேற்று வந்து கோர்ட்டில் பிரதான தாக்கல் பண்ணிட்டார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலையில் இருக்கக்கூடிய தாமிரமும் பாஸ்பரைக்கும் தயாரிக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸை வந்து மூடிடும். இப்போ ஒன்லே வந்து இந்த ஆக்சிஜனுடைய பிளான்ட்டை மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து டெலிவர் பண்ணோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை வந்து வேதாந்த குழுமமும் ஏற்றிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து நாங்கள் வந்து இவங்க என்ன அவங்க என்ன சொல்கிறோன்னா, மருத்துவ பயன்பாடுக்கு 35 மெட்ரிக் டன் தான் தர முடியும், ஆனால் 1000 மெட்ரிக் டன் சொல்கிறப்ப இன்றைக்கு அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஸ்டெர்லைட் ஆலை என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1000 மெட்ரிக் டன்ஸ் வந்து ஆக்சிஜனை தயாரித்து தமிழ்நாடு முன்னுரிமை கொடுத்து அதற்கு தவிர மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போன்னு சொல்லி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க வந்து தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை, அனைத்து கட்சி கூட்டம் கூடுறப்ப அந்த கூட்டத்தில் தேமுதிமுகவும் கூப்பிட்டுருக்காங்க, அதாவது விஜயகாந்த் கட்சியினுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்படி அனைத்து கட்சி கூட்டம் வந்து தமிழக அரசு கூப்பிட்றப்ப எங்களையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி யார் கத்துறதுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூடிய திருமாவளவன் வந்து கத்திட்டு இருக்காரு. எங்களையும் கூப்பிடல, எங்களையும் கூப்பிடல, கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து இந்த ஆலயத்தை திறக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பலையை பதிவு செஞ்சுருப்போமே, எங்களுக்கான கருத்துக்களை நாங்கள் முன்வைத்திருப்போமே, எங்களுடைய கோரிக்கைகள் வந்து செவிசாய்க்கவில்லை மாநில அரசு அப்படின்னு சொல்லி அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில் சொல்கிறார். என்னன்னா, எங்களை கூப்பிட்டுருந்தானா இதற்கான எதிர்ப்பலையை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுன்னு வெளியில் பொட்டிப்பாம்பாக அடங்கிட்டு கனத்த இதயத்துடன் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ரவிக்குமார் அவர்களும் திருமாவளவனும் பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து கூப்பிடணும், அனைத்து கட்சி கூட்டத்தில் திரு எடப்பாடி கவர்மெண்ட் வந்து எங்களை புறக்கணிச்சிட்டாங்க, எல்லா கூட்டத்திலும் எங்களை கூப்பிடுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தான் சொல்லி இவங்களை கூப்பிடுங்க, எங்களை கூப்பிட்டிங்கன்னா இதுக்கு எதிர்ப்பலை இவங்க சொல்லுவாங்கனால பிஜேபியோடைய ப்ரெஷர்னால தான் எடப்பாடி கவர்மெண்ட் எங்களை கூப்பிடலன்னு சொல்லி தன் பதிவை திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் பதிவு பண்ணுறதுனால தான் நம்ம இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டெர்லைட் ஆலை தமிழ்நாட்டுக்கு முதல் முதலாக திறக்கப்பட்ட போது இந்த ஆலையை தமிழ்நாட்டுக்கு திறக்கப்படக்கூடாது, இந்த ஆலையை மூட வேண்டும் என்று முதல் முதலாக போராட்டக் களத்தில் குதித்தது யார்னா, பிஜேபி. அன்றைக்கு இருந்தக்கூடிய பிஜேபியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் இந்த ஆலையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி உண்ணாவது இருந்து கைது செய்யப்பட்டு 15 நாள் சிறைச்சாலை இருந்தார். இதை இங்கே இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது தெரியுமான்னு தெரில. அதற்கப்புறம் வந்து டிஎம்கே பூஜை பூமை பூஜை போடுறாங்க, ஏடிஎம்கே திறக்கிறாங்க. அப்புறம் டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, அதை விரிவாக்கத்துக்கு சுற்றுச்சூழல் வனத்துறை இருக்கிற ஆர் ராஜாட்ட ஒரு கடிதம் பெற்று விரிவாக்கத்துக்கு மக்கள் மனதில் போய் எதையுமே கேட்காம நேரடியாக விரிவாக்கத்துக்கான நிலம் கையெழுப்படுத்துறது அனுமதி கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு போராட்டக் களமாக மாறுது, நச்சுத்தன்மை வெளியிடுது, மக்கள் காசுநோயை பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி திமுகவும் இதை திறந்தது யாரு, பூமி பூஜை போட்டது யார், திமுக. ஆனால் போராட்டக் களத்தை யாரும் தூண்டி விட்டது, திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு இவர்களே திறக்க வைத்து விட்டு இவர்களே போராட்டக் களத்தை வைத்து 13 உயிர்களை வந்து பலி கொடுத்தது தான் மிச்சம். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, இதுதான் வரலாறு ஸ்டெர்லைட் ஆலைக்கு. அப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு எங்களை ஏன் கூப்பிடலன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி கவர்மெண்ட், எடப்பாடி கவர்மெண்ட் நேரடியாக அதிகாரம் பெற்ற அமைப்பா, இன்றைக்கு எந்த விஷயத்தும் திரு எடப்பாடி கவர்மெண்ட் செய்யணும்னாலும் அதற்கு தேர்தல் கமிஷனுடைய அனுமதி பெற வேண்டும், காப்பந்த அரசாங்கத்தில் தான் எடப்பாடி கவர்மெண்ட் இருக்குது. அப்போ தேர்தல் கமிஷனில் போய் எடப்பாடி கவர்மெண்ட் கேட்கும், என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்டெர்லைட் ஆலை திறக்கிறதுக்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், இதற்கு வந்து நீங்கள் யார் யாரை கூப்பிடணும்னு சொல்கிறதுக்கான லிஸ்ட்டை கொடுக்குறப்ப தேர்தல் ஆணையத்தில் யார் யார் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளோ அந்த கட்சியை மட்டும்தான் அவங்க டிக் பண்ணுவாங்க. அதுதான் தேர்தல் கமிஷனோட வேலை. தேர்தல் கமிஷன் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்றப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூப்பிட்டாங்களா, ஈஸ்வரன் கட்சியோட கொங்கு கட்சியை கூப்பிட்டாங்களா, பாரிவாதனுடைய ஐஜே கட்சியை கூப்பிட்டாங்களா, கூப்பிடவே இல்லையே. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எது, தேசிய கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி, தேசிய கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்டது காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க தான் தேசிய கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அந்த கட்சியை மட்டும் கொடுத்தாங்க. மாநில கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் யாரு, திமுக.
உதயசூரியன் சின்னம், அதிமுக ரெட்டலை சின்னம், அதில் மட்டும் தேமுதிமுக இருக்கக்கூடிய முரசு சின்னம். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் முன் வைப்பீங்க. பாட்டாளி மக்கள் கூட்சி மிகப்பெரிய லெவலில் புதுச்சேரியில் ஓட்டு வங்கி பெற்று புதுச்சேரியில் தன்னுடைய சின்னத்தை ஒட்டுமொத்தமாக மாம்பழம் சின்னத்தில் போட்டிட்டு தேர்தல் கமிஷனில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இவர்களுக்கு என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிட்ட திருமாவளவன் ஒரு கோவனா கோவம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த கட்சியை கூப்பிட்டாங்களா? ஏன்னா இவங்களுக்கு இப்போ வந்து பரம எதிரி, எப்படி ஏடிஎம்கே டிஎம்கே பரம எதிரியோ அதேமாதிரி அரசியல் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை கட்சியும் பரம எதிரியாக கீழி பாவமாக சண்டை போடுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அந்த கட்சியை கூப்பிட்டு அது அங்கீகார கட்சியும் கொடுத்துட்டீங்க, எங்கள் கட்சியும் கூப்பிடல, எங்கள் கட்சியும் கூப்பிடலன்னு சொல்லி திருமாவளவன் கத்துறாரு, ரவிக்குமார் அவர்கள் குத்துறாரு. அப்போ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க, நீங்கள் வந்து போன முறையே அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டீர்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை கூப்பிடவில்லை என்று ரவிக்குமார் அவர் சொல்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை கூப்பிடலன்னு ரவிக்குமார் சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இருக்கிறவரா? உதயசூரிய சின்னத்தில் வெற்றி பெற்றவருங்க. உதயசூரிய சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற்று போனால் நீங்கள் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களை? நாடாளுமன்றத்தில் கொரோடா உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த கொரோடா சொல்றதாக நீங்கள் கேட்கணும். உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர் தானுங்க, உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களா? இது நம்ம அவர்கள் நேரடியாக வைக்கிறேன். நீங்கள் அந்த சின்னத்தின் மூலம் வெற்றி பெற்று போட்டால் அந்த சின்னத்துக்கு உங்களுடைய கட்சி அடமான வைத்து விடுங்கன்னு அர்த்தம். திரு திருமாவளவன் அவர் மட்டும்தான் பாணி சின்னத்திலிருந்து வென்றெடுத்து எம்பி ஆனாரு. திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் வென்றெடுத்து எம்பி ஆனாரு. அப்போ அந்த கொரோடா சொல்ற எல்லா விஷயத்துக்கும் திரு ரவிக்குமார்கள் கட்டுப்படணும்ல? அப்போ வந்து உங்களுடைய தலைவர் திருமாவளவனா, உங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களா? இப்பொழுதுதான் அவர்கள் வந்து ஞானவதி பெற்று இந்த வாட்டி நாங்கள் வந்து 6 தொகுதினாலும் நாங்கள் பானைசனத்தில் தான் நிற்போம்னு சொல்லி இந்த வாட்டி தான் வந்து திருமாவளவன் பானைசனத்தில் நின்னாரு. போன முறையும் அவருடைய கட்சி அங்கீகாரம் பெறவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு சின்னத்தில் நின்று எந்த விஷயத்திலையும் அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியாக திருமாவளவன் கட்சியில் கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. பம்பரம் சின்னம் போன வாட்டி முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் திரு வைகோ இருந்து தொடர்ந்து அவர் தோல்வி பண்ணாலும் இன்னைக்கு பம்பரம் சின்னத்தை அவருக்கு காணும். இன்றைக்கு மக்கள் நீதி மையத்துடைய கமலஹாசன் கூட மிக கவர்ச்சியாக களமாடுகிறார். அவருடைய தாசிரேசனம் அவரையும் கூப்பிடல. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் நாங்கள் கட்டி எழுப்புறோம், ஒட்டுமொத்த இளைஞருடைய பங்களிப்பு எழுந்துட்டு தான் இருக்குது, ஒட்டுமொத்த இளைஞர் எழுப்பினாண்டு தான் இருக்கிறான்னு சொல்லி கொக்கரித்து ஒவ்வொரு மேடையிலும் கத்தி கொண்டிருக்கிற திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விவசாய சின்னத்தை சேர்ந்த அவர், அவரையும் கூப்பிடல. யாருமே கூப்பிடலையே, ஏன் கூப்பிடல? அவர்களாம் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். யாரால? தேர்தல் கமிஷனரால். இந்த கூட்டம் தேர்தல் கமிஷனுடைய அனுமதி பெற்று பண்ணுகின்ற அனைத்து கட்சி கூட்டம். இந்த கூட்டத்தில் யாரை கூட்ட வேண்டும், யாரை கூப்பிடக்கூடாதுன்ற அந்த அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தேர்தல் கமிஷன்கிட்ட தமிழக அரசு ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் கொடுக்கும், அவர்கள் டிக் பண்ணுவாங்க. அவங்களுடைய கெசட்டில் யார் யார் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களோ, முரசு சிறந்து செய்த தேமுதிமுக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது கூப்பிடுங்க. கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் அருவாள் சுத்திய நட்சத்திரம் அங்கீகரிக்கப்பட்டு கூப்பிடுங்க. உதயசூரன் திமுக அங்கீகரிக்கப்பட்டு கூப்பிடுங்க. பாஜகவுக்குடைய தாமரை அங்கீகரிக்கப்பட்டு கூப்பிடுங்க. ரெட்டலை அங்கீகரிக்கப்பட்ட ஏத்தி அதிமுக கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கள் கொடுப்ப அந்த லிஸ்டை தான் இங்கே இருக்கக்கூடிய காப்பந்த அரசாங்கத்தை ரன் பண்ணுகிற எடப்பாடி கோபன் பண்ண முடியும். தவிர தன்னிச்சையாக இவருக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்த முடியாது. இந்த ஒரு பேசிக் கூட இவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராம்தாஸ் கட்சியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் கூப்பிட்டாங்க, நம்மளை கூப்பிடல. ஈகோ கிளாஷில் இன்றைக்கு வெளியில் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும். நீங்கள் போன முறையே திமுகவிடம் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுவிட்டு உங்கள் கட்சியை அடமானம் வைத்து விட்டீர்கள். ஸோ இனிமேல் திரு ரவிக்குமார் அவர்கள் எங்கே சொன்னாலும் உங்களுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லாதீங்க, உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின். ஏன்னா நீங்கள் உதயசூரியத்தின் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே போயிருக்கீங்க. நீங்கள் வந்து அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியின் தேர்தல் கமிஷனால் சொல்லப்படுகிறது. அதனால் தான் உங்களுக்கு இந்த அனைத்து கூட்டத்தில் உங்களை வந்து அழைக்கப்படலை. இன்றைக்கு இந்த போராட்ட களத்தை முன்னெடுத்த திமுகவை சேர்ந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டும், கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும், வைகோவுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும், மற்ற அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் 4 மாதமாக இந்த இது வந்து திறக்கலாம், ஆக்சிஜன் உற்பத்தியை வந்து திறக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் பாராட்டாமல் வெளியில் இருந்து உங்களை கூப்பிடவில்லைன்னு சொல்லி நீங்கள் அரசியல் சாயம் பூசுவது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு நல்லதோ கெட்டதோ இதை நாங்கள் வரவேற்கிறோம் கூட திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற கனத்த இதயத்துடன் நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் இதை ஏற்றுக்கிறோம். அவர் வழி இல்லாமல் ஏன் ஏற்றுக்கிறீங்க? கூட்டம் கட்டி வெளியே போங்க. கனத்த இதயத்துடன் வழி இல்லாமல் ஒவ்வாமை ஒரு ஒவ்வாமையோடு நாங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை யாரு ஒவ்வாமையோடு ஏற்றுக்க சொல்கிறாங்க? உங்களுக்கு தான் பிடிக்கல. இப்பயே அறிவிங்க, தேர்தல் ரிசல்ட் வரது முன்னாடி அறிவிங்க, தேர்தல் நாங்கள் வந்து வென்றெடுத்துட்டோமோ தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ இனிமேல் திமுகவோட நாங்கள் வந்து உடன்படுத்த மாட்டோம், திமுக கூட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோம். ஏன்னா பல 13 உயிர்களை கொள்ளை கொண்ட ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு திமுக அனுமதி அனுப்பிவிட்டு தான் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால் நாங்கள் திமுக கூட்டத்திலிருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா?
தெம்பு இருக்கிறதா? அப்போல்லாம் பண்ண மாட்டேங்கன்னா எம்எல்ஏ வருது, திமுகவுடைய ஓட்டு வருது, அது மூலம் நம்ம எம்எல்ஏ ஆகிறோம், எம்எல்ஏ ஆனால் உள்ள சட்டசபையில் போய் நம்ம கட்சியை வளர்க்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், அந்த ஆசை மட்டும் வேணும். அப்படின்னா ஒவ்வாமையுடன் நீங்களை ஏற்றுக்கொள்கிறோம், கணத்தை எது எடுத்து என்ன எதுக்கு உங்கள் ஒவ்வாமை எது கணத்தை கூட்டு வெளியே போங்க, நீங்கள் தான் வந்து முரண்பாடாக இருக்கீங்க வெளியே போங்க, அது முடியாது இல்லை, நீங்கள் தான் வால் பிடித்து போவீங்களா? எப்படி வந்து சட்டசபையில் வந்து திமுக வந்து உடனடியாக வந்து திமுக வந்து வெளிநடப்பு செஞ்சால் பின்னாடியே வால் பிடிச்சிக்கிட்டு யார் போவாங்க? காங்கிரஸ் போவாங்க. ஏன்னா நீங்கள் கம்யூனிஸ்ட் சட்டசபையில் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இல்லை, ஈஸ்வரன் கட்சியை சேர்ந்த கொந்தூர் கட்சியில் எந்த கட்சியுமே உள்ள கிடையாது. அதனால் மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேன்னு சொல்கிற மாதிரி திமுக வெளிநடப்பு செஞ்சவொன்னா அப்படியே வால் பிடிச்சிக்கிட்டே காங்கிரஸ் வெளியே போயிடுவாங்க. இப்போ அந்த காங்கிரஸ் தான் அதை ஏற்றிருக்குது. அப்போ ஒவ்வாமையுடன் திரு மனக்கஷ்டத்துடன் ஒவ்வாமையுடன் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு திரு திருமாவளவனுடைய விடுதலை கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி போங்க. இனிமேல் எந்த மேலும் திரு ரவிக்குமார்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின், உங்களுடைய கட்சி திமுக என்று ரவிக்குமார் சொன்னால் மட்டும்தான் உதய சூரியன் மூலம் தேர்ந்தெடுத்தது பொருத்தமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.